தொகுதிக்கே போல அந்த பைராஜகுமார் அவர்களை கண்டிப்பா நம்முடைய கழகத்தோடு நீங்க காங்கிரஸ் பேரியக்கத்தை சேர்ந்த தொண்டர்கள் நிர்வாகிகள் உங்களுடைய அத்தனை பேரோட அன்போட ஆதரவோட 100% ஜெயிக்க போவது உறுதி. இன்னும் 3 நாள் தான் இருக்கு நமக்கு. அடுத்த 3 நாளும் இதே உணர்வோடு இதே எழுச்சியோடு நம்ம தேர்தல் பண்ணி நம்ம பிரச்சாரத்தை பண்ணி அந்த மயிலா ஜெயக்குமார் கை சின்னத்துல வாக்கு சேகரிச்சு 3 நாள் அடுத்த 3 நாள் நீங்க ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு வீதியா போய் ஒரு ஒரு தெருவா ஒரு ஒரு வீடா ஒரு ஒரு வாக்காளர் தந்துச்சு மதவாத சக்திக்கு தமிழ்நாட்டுக்குள்ள காலடி வைக்கிறதுக்கு அதுக்கு ஒரு முடிவுரை கட்டணும். மோடி அவர்களை எப்படி பாராளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை கொடுத்தோமோ அதே மாதிரி இந்த மாதிரி சட்டமன்ற தேர்தலில் திரு பழனிசாமி அவர்களுக்கும் மோடி அவர்களுக்கும் ஒரு முடிவரை எழுதுறோம். அதுக்கு நீங்க அத்தனை பேரும் அடுத்த 3 நாள் தூக்கத்தை பத்தி கவலைப்படக்கூடாது, சாப்பாடு பத்தி. நான் பிரச்சாரத்துக்கு நானே ஒரு வேட்பாளர், இது தெரியும். சென்னையில சேப்பாக்க தெருவில் எனக்கு போட்டி போடுறேன், முதல் முதல் போட்டி போடுறேன். நான் பிரச்சாரத்துக்கே போல ஆறு நாளா போனேன், நாளைக்குதான் போறேன். மத்தவங்க நான் ஜெயிக்கிறோம் இல்லையோ, மத்த அத்தனை வேட்பாளரும் ஜெயிச்சாகணும்னா இந்த பிரச்சாரத்துல இறங்கி பண்ணிட்டு இருக்கிறேன். அதுல ரொம்ப முக்கியம் அந்த மயிலா ஜெயக்குமார் இந்த கோவை தெற்குல முக்கியமா ஜெயிச்சாகணும். ஏன்னா எதிர்த்து நிக்கிறது மோடி, இங்க நம்ம பக்கம் நிக்கிறது நம்ம தலைவர் கலைஞர். இது இந்த தேர்தல் கலைஞர் வெர்சஸ் மோடி தேர்தல், அதுல கலைஞரை ஜெயிச்சு வச்சு காட்டுவோம். அதுக்கு நீங்க அத்தனை பேரும் அடுத்த 3 நாள் கடுமையா உழைச்சு பிரச்சாரம் பண்ணுவீங்களா? நிச்சயமா செய்வீங்களா? உங்க அன்புக்கும் மனவேற்புக்கும் நன்றி. நான் அடுத்த தொகுதிக்கு போறோம். நன்றி. Thank you.